அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு சதீஷ் பிரீமியம் வீடியோ நேயர். சதீஷ், நீங்கள் கேட்டிருக்கின்ற ஒரு எல்லோருக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஒவ்வொரு தொழிலுக்கும், அன்புள்ள குருஜி, ஒவ்வொரு தொழிலுக்கும் கிரக தொடர்பு வேண்டும் என்று கூறினீர்கள். அதே போல இன்னும் பல தொழிலுக்கான கிரக இணைவை விளக்குங்கள். சதீஷ், நீங்க என்ன கேட்குறீங்க? ஒவ்வொரு தொழிலுக்கும் கிரக தொடர்பு வேண்டும் என்று கூறினீர்கள், அதே போல இன்னும் பல தொழிலுக்கான கிரக இணைவை விளக்குங்கள். அதாவது லைவ்ல, நம்முடைய யூடியூப் லைவ்ல அந்த இந்த இந்த கிரக இணைவு அமைப்பு இருந்தால்தான் இந்த தொழில்கள் செய்ய முடியும் அப்படிங்கிறத நான் குறிப்பிட்டு சொல்கிறத வந்து நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகி அதில் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லைவில் வந்து உதாரணமாக வழக்கறிஞர் அமைப்பிற்கான தொழிலமைப்புக்கான ஒன்று, மருத்துவருக்கான தொழிலமைப்புகள், இது எல்லாத்துக்குமே வந்து லைவ்லேயே நான் வந்து சில இது முன்கூட்டியே சொல்லி அதுக்கப்புறம் ஜாதகம் போடுறேன். அது வந்து உங்களுக்கு சரியாக இருக்கிறது, உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அதைத்தான் நம்ம காரகத்துவங்கள்னு சொல்கிறோம். அந்த காரகத்துவங்களை வந்து என்னென்னது போடணும், அதுக்கு முதல்ல ஒரு மினிமைஸாக இப்போ வந்து பிரீமியம் வீடியோவில் கூட இதை பற்றி சொல்லிடுறேன். சில தொழில்கள், பத்தாம் பாவகமும் அது சொல்லும் தொழில்களும்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறேன் பாருங்கள், அதை கூட ஏதோ ஒரு வீடியோவில் சொன்னேன். அந்த அதில் தொழிலை பற்றின சில விஷயங்கள் இருக்கும். ஜோதிடமனம் மகாற்புதம் கட்டுரைகளில் நிறைய வந்து தொழிலை பற்றி எழுதியிருக்கிறோம். அதில் தான் அந்த மருத்துவர், வழக்கறிஞர், ஆசிரியர், ஐபிஎஸ் ஐஏஎஸ் இதற்கான தொழிலமைப்புகளை நான் சொல்லியிருந்தேன். அது இப்போ புத்தகமாக வரும், எனக்கு நேரம் இல்லாதனால அது என்ன அந்த அந்த நகாசு வேலைன்னு சொல்லுவோம், கட்டுரைகளாக வெளிவந்த அத்தனை கட்டுரை தொகுப்பையும் ஒரு புத்தக வடிவிலாக்குறதுக்கான அமைப்புகள் வந்து நான் தான் அதை ஃபைனலைஸ் பண்ணணும். அந்த எந்த இடத்துல எந்த இதை சேர்க்கணும் அப்படிங்கிறத அவசர அவசரமாக, ஏதாவது என்னென்னா ஜோதிடமனம் மகாற்புதம் கட்டுரைகள் மாலை மலரில் வார வாரம் கொடுக்கப்பட வேண்டுமே அப்படிங்கிற ஒரு அவசரத்தில் இரவு உட்காந்து எழுதி காலையில் பிரிண்ட்டு கணிச்சது. அதை உட்காந்து ஒரு திருத்துவேன், ஒரு புத்தகமாக வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு அதில் ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்றத பார்ப்பேன். அதற்கான நேரம் இன்னும் அமையவில்லை அப்படிங்கிறதுனால தான் வந்து இன்னும் அந்த ஜோதிடவனம் தேவகரசியமாக அந்த ஜோதிடவனம் மகாற்புதம் புத்தகம் என்ன வெளி வரல. அதில் இப்போ நீங்கள் சொல்லுகின்ற அந்த கிரக இணைவுகளை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன். சரி, இப்போது நம்ம பிரீமியம் வீடியோ நேயர்களுக்காக வேணால் சில ஒரு இதை சொல்லலாம். அதாவது எந்த கிரகம் எந்த, நீங்கள் என்ன கேட்குறீங்க? இன்னும் பல தொழிலுக்கான கிரக இணைவை விளக்குங்கள். அதற்கு முன்னாடி எந்த கிரகம் என்ன தொழிலை கொடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் இப்போ சொல்கிறேன் பாருங்கள், அன்றைக்கு ஒரு நாள் லைவில் சொன்னேன், அதாவது பால் பண்ணை தொழில் வைக்கலாமான்னு ஒருத்தர் கேட்டார். அப்போ அவருக்கு சுபத்துவமான சந்திரன் 9-10 இடங்களோடு தொடர்பு கொண்டிருந்தால் தான் உங்களுக்கு பால் பண்ணை தொழில் வைக்கிறதுல ஆசை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஜாதகத்தை போட்டோம். விருச்சிகலக்னமாகி வளர்வரை சந்திரன் 3 இடத்துலேருந்து தன்னுடைய சொந்த வீடான கடகத்தையே பார்த்தார். அதுதான் அந்த பாவக காரக சுபத்துவம்னு சொல்கிறேன். அப்போ அந்த பாவக காரக சுபத்துவத்தின் அடிப்படையில் காரகம் என்பது கிரகத்தை குறிக்கும், பாவகம் என்பது ராசி வீட்டினை குறிக்கும். அப்போ அந்த ராசி வீட்டிற்குள்ள எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ராசி வீட்டில் வந்து ராசி வீடு, அதாவது மேஷம், ரிஷபம், கடகம், கன்னின்னு சொல்லப்படுகின்ற 12 வீடுகளும் எத்தகைய சுபத்துவத்தன்மையோடு இருக்கிறது, அதற்கு இணையாக கிரக வீடு கிரகங்கள் எத்தகைய சுபத்துவ பாவத்துவ தன்மையோடு இருக்கின்றது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒருத்தருடைய தொழில் வந்து அமையும். 100% அதை கரெக்டாக சொல்ல முடியும். ஆகவே அதற்கு முன்னால் இப்போ ஒரு இந்த 9 கிரகங்களுக்குமான தொழிலை மட்டும் கொஞ்சம் சொல்லிடுறேன், அதை பற்றி மட்டும் கேட்டுக்கோங்க. இன்னொன்று சொல்லிடுறேன், கிரகங்களில் 7 கிரகங்கள், பருப்பொருள் உள்ள 7 கிரகங்கள் தான் தொழிலை தீர்மானிப்பவை. ராகு கேதுக்களை தவிர மற்ற 7 கிரகங்கள் தான் தொழிலை தீர்மானிக்கின்ற ஒரு கிரகங்கள். இந்த தொழிலை தீர்மானிக்கின்ற கிரகங்கள் ஏன் ராகு கேதுகளுக்கு வந்து சுபத்துவம் சொல்ல மாட்டேன்றேன்னு சொன்னால், ராகு கேதுக்கள் துணை கிரகங்கள் தான். இந்த 7 கிரகங்களோடு ராகு கேதுக்கள் இணையும் போது அந்த கிரக மற்ற 7 கிரகங்களுடைய தொழிலை மாற்றலாமே தவிர ராகுவோ கேதுவோ தனியாக ஒரு தொழிலை தந்துவிட முடியாது. ராகுவோ கேதுவோ தனியாக ஒரு தொழிலை தந்துவிட முடியாது. அதே நேரத்தில் மற்ற 7 கிரகங்களும் தனியாக ஒரு முதன்மை தொழிலை தர முடியும். அதே நேரத்தில் இன்னொன்றையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், எந்த ஒரு நிலையிலும் நான் அடிக்கடி சொல்வதை போல எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு 3 கிரகங்களின் இது வேணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். 3 கிரகங்களின் இது துணை வேண்டும். ஒரு
முதன்மை கிரகம், அதற்கு இணை கிரகம், அதற்கு துணை கிரகம். உதாரணமாக மருத்துவர் ஆக வேண்டும் எனில் செவ்வாய் முதன்மை கிரகமாகவும், இரண்டாவது குரு கிரகமாகவும், மூன்றாவது சூரிய கிரகமாகவும் இருக்கும். அது இது இது வந்து அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கும்போது இரண்டாவது சூரிய கிரகமாகவும் மூன்றாவது குருவாகவும் மாறும். ஆக எந்த ஒரு தொழிலுக்கும் முதன்மை கிரகம் என்ற ஒன்று உண்டு, அதனை அடுத்து இரண்டாவது கிரகம். உதாரணமாக ஜோதிடம்னு வச்சுக்கோமே, இப்போ இந்த ஜோதிடத்திற்கு என்ன சொல்கிறேன், புதன் கேது குருன்னு சொல்லுவேன், புதன் குரு கேதுன்னு சொல்லுவேன். ஆக புதனைத்தான் முதன்மையாக வைப்பேன். ஒருவர் ஜோதிடராக வேண்டும், ஒருவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும், புதன் தான் முதன்மையான ஒரு கிரகமாக இருக்கும். ஒருவர் இயக்குனராக வேண்டும், சினிமா துறையில் வந்து எழுதணும், அப்போ புதன் தான் முதன்மை கிரகம், இரண்டாவது சுக்கரனாக இருக்கும், மூன்றாவது அங்கே ராகு வந்துவிடும். ஆக இந்த அமைப்பில் வந்து ராகு கேதுக்களை தவிர்த்து மற்ற கிரகங்கள், ராகு கேதுக்களை தவிர்த்து மற்ற கிரகங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழு கிரகங்களுக்கும் தனித்தனி அமைப்புகள் உண்டு, ராகு கேதுக்களுக்கும் தொழில் காரகத்துவங்கள் உண்டு. நான் சொல்கிறது ஏதாவது புரியலைன்னா இந்த வீடியோவை திரும்ப பாருங்கள். ராகு கேதுக்களுக்கு என்று தனித்த அமைப்புகள் இல்லை எனிலும் ராகு கேதுக்கள் சில விஷயங்களை இருக்கும் வீட்டின் அதிபதியை வைத்து தீர்மானிப்பவை தான். சுக்கரனுடைய வீட்டில் இருந்தால் அவர் சுக்கரனுடைய காரகத்துவங்களை அவர் அப்படியே செய்வார். ஆகவே ஏழு கிரகங்களுக்கும் உள்ள ஒரு நிலையவும் பன்னிரெண்டு வீடுகளின் ஆதிபத்திய விஷயங்களையும் வைத்து வந்து ஒருவருடைய தொழிலை தீர்மானிக்க முடியும். கிரக இணைவுகள் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன்பு இந்த கிரகங்கள் என்னென்ன விஷயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. முதலாவதாக சூரியன், சூரியனுடைய டக்குன்னு சூரியன் வந்துட்டாலே அரசாங்க வேலை என்று தான் ஞாபகம் வந்துடணும். அரசாங்கம், அரச லாபம், தந்தையின் தொழில், எலக்ட்ரிக்கல் பவர், மின்சாரம் பவர், இரண்டு பவரும் அவர் தான். தொழிலை மட்டும்தான் இந்த இடத்துல குறிப்பிடப் போகிறேன், வேறு எந்த விஷயத்தையும் குறிப்பிடப்படல. தந்தை செய்த தொழில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் தொழில், எலக்ட்ரிக்கல் வீடுகளுக்கு வயரிங் செய்கிறது. சூரியன் பாபத்துவமாக இருந்தார், அவர் வந்து எலக்ட்ரிக்கல் மேனாக இருப்பார், இந்த ஈபியில் வேலை செய்வார். அதே சூரியன் சுபத்துவமாக இருந்தால் ஈபியில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருப்பார், ஏஇஏ இருப்பார், டிஇஏ இருப்பார். இவ்வளோதான். பவர் அரசாங்கம், சூரியன் பாபத்துவமாக இருந்தால் அரசாங்கத்தில் பியூனாக இருப்பார். சூரியன் அதிக சுபத்துவமாக இருந்தால் ஐஏஎஸ் ஆஃபீஸர், மந்திரி, பிரதமர். சூரியனை எடுத்துக்கொண்டால் தலைமை தாங்க வைக்கும் கிரகமான சூரியன் என்ன தொழிலை கொடுப்பார், தந்தை சம்பந்தப்பட்ட தொழிலை கொடுப்பார், தந்தை செய்து கொண்டிருந்த தொழிலை அப்படியே செய்வது. மற்ற கிரகங்கள் துணை புரிய வேண்டும். பத்தாம் இடத்தோடு சூரியன் தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலையில் தந்தை செய்த தொழில், சோலார் என்று சொல்லப்படக்கூடிய சூரியன் சம்பந்தப்பட்ட அனைத்தும், சோலாரில் கரண்ட் வருது இல்லையா, அந்த சோலார் சம்பந்தப்பட்டது, சூரியன் சம்பந்தப்பட்டது. தலைவர் ஒருவர் மேனேஜராக இருக்கார், அது எந்த துறையாக இருக்கட்டும், கீழே வந்தோம் ஹோட்டலில் மேனேஜராக இருக்கிறாரு, சூரியன் வலுத்திருக்கிறது, அடுத்து சுக்கிரன் துணையாக இருக்கிறார். இப்போ ஹோட்டலில் வேலை செய்கிறவரில் நிறைய விஷயங்கள் இருக்கு பாருங்க. ஒருவர் சூப்பர்வைசராக நின்றுக்கிட்டு மேனேஜராக நின்றுக்கிட்டு அவர் என்ன பண்ணுவார், அந்த ஹோட்டலில் அந்த பிளேட் எடுப்பா, அந்த அவருக்கு சாம்பார் கொண்டு வச்சியாசா இதை கொண்டு வச்சியான்னு சொல்லுவார். அதே அவருடைய பேச்சை கேட்டு ஒருவர் சாம்பார் இட்லியை கொண்டு வந்து வைப்பார். சாம்பார் இட்லியை கொண்டு வந்து வைக்கிறவருக்கு வேறு விதமான கிரக அமைப்புகளும், சாம்பார் இட்லியை கொண்டு வந்து வைக்க சொல்கிறவருக்கு வேறு சூரியன் வளர்த்த அமைப்புகளும் இருக்கணும். இதுதாங்க இது. வேலை ஏறுபவருக்கு, வேலை வாங்குபவருக்கு சூரியன் வலுத்திருக்கும். அவர் எந்த இடத்தில் வேலை வாங்குகிறார் அப்படின்றத கொடுத்து அதுக்கடுத்த துணை கிரகம் செய்யும். கிரக இணைவுன்னு நீங்கள் வந்துட்டீங்கன்னா இப்போது நான் சொல்லுகின்ற இந்த விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கிரக இணைவுன்னு வந்துட்டீங்கன்னா ஹோட்டலில் ஒருத்தர் வேலை செய்கிறார், சூரியன் சுக்கரன், அதனை அடுத்து ராகு தான், அதனை அடுத்து கேது ஒரு சில இடங்களில், மூன்றாவது அது எந்த ஹோட்டல், எத்தகைய உயர்நிலை ஹோட்டல் அப்படின்றத பொறுத்து வந்துடும். சனியும் இப்போ ஹோட்டலில் கிளீன் பண்ணுறாரு, சூரியன் சனி சுக்கரன், சனி அழுக்கான நிலங்களில் இடங்களில் கழுவுற வேலையை இந்த வேலைகளை போடு இது பண்ண போகிறவர், சுக்கரன் வந்துடும், அப்புறம் சனி வந்துடும், அது அப்படியே கீழே வந்துடணும். சரி, இந்த அமைப்பில் முதல்ல சூரியனை கொடுத்துட்றேன். சூரியன் தலைமை தாங்க வைப்பவர், முக்கியமாக அரசாங்க வேலையை, அரசு வேலையை அவருடைய சுகத்துவத்திற்கேற்றாற்போல செய்ய வைப்பவர், தந்தையின் வேலையை செய்ய வைப்பவர் ஒரு கம்ப்ளீட்டாக. இன்னொன்று, சில நிறைய நேரங்களில் இந்து அறநிலையத்துறைன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்து அறநிலையத்துறை, அந்த இந்து அறநிலையத்துறை குருவுக்கு அடுத்த சூரியன் தான், அந்த இந்து அறநிலையத்துறை மாதிரியான விஷயங்கள், அரச லாபங்கள், அரசு விஷயங்கள், அரசனுடன் பக்கத்தில் இருத்தல், மந்திரிக்கு பக்கத்தில் இருத்தல், பிஏவாக இருத்தல், எல்லா விதமான தலைமை அமைப்புகளுக்கும் துணையாக இருத்தல், பவர், சோலார், மின்சாரம், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அனைத்தையுமே சூரியன் செய்வார். இது வந்து சூரியனுடைய மிகப்பெரிய ஒரு அமைப்பு. சூரியன் உடனே அவங்களுக்கு அரசு அமைப்புகள் தான் உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். அடுத்து சந்திரன்,
சந்திரன் திரவத்திற்கு அதிபதி. அந்த திரவம்னு சொன்னாலே குடிக்கும் திரவங்கள் அத்தனைக்கும் சந்திரன் தான் அதிபதி. ஆக குடிக்கக்கூடிய வெள்ளை நிறமுள்ள அத்தனை திரவங்களும் சந்திரனால் தரப்படுகின்ற தொழில்கள். குறிப்பாக ஜூஸ், பழங்களின் வழியாக வருகின்ற ஜூஸ், தண்ணீரின் வழியாக செய்யக்கூடிய அத்தனை வேலைகளும், உதாரணமாக தண்ணீரில் பிடிக்கப்படுகின்ற மீனும் தண்ணீரால் விளைவிக்கப்படுகின்ற விவசாயமும் அவரோட தான். நீர் சம்பந்தப்பட்ட அத்தனைகள்னு அவன் இது பண்ணிடுவேன். இதில் 1000 லட்சம் காரகத்துவங்கள் வரும். அதைத்தான் நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும். 10ஆம் இடத்துல போக 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 ஜாதகங்களை பார்க்க பார்க்க அனுபவங்கள் வர வர அது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நீர் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் சந்திரனுக்கானவை. உதாரணமாக பாலும் அவருடையதே, குடிக்கிற தண்ணி. ஒருத்தர் வந்து வாட்டர் பிளான்ட் போட்டிருக்கிறாரா, சந்திரன் அவருக்கு 9 10ஆம் இடங்களில் வலிமையாக இருக்கிறார், கடகம் அவருக்கு வலிமையாக இருக்கிறது என்று அர்த்தம். பாவக காரக சுபத்துவங்கள். அப்போ சந்திரன் வந்து நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுப்பார், காய்கறி பழம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுப்பார், அன்னையின் விஷயங்கள் கொடுப்பார், மாதா சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுப்பார், தாய் சம்பந்தப்பட்டது, வெள்ளை நிற திரவம் சம்பந்தப்பட்டது, ஜூஸ் சம்பந்தப்பட்டது, சில்லுன்னு கொடுக்குற பொருள் டீ கிடையாது. டீ வந்து நீரும் செவ்வாயும்னு வந்துடும், சந்திரன் செவ்வாயின்னு வந்துடும். அப்போ குடிக்கக்கூடிய அத்தனை திரவங்கள்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. விவசாயம் சம்பந்தப்பட்டது, தண்ணீரில் தானே விவசாயம் பண்ணுறோம். அப்போ தண்ணீர் சம்மந்தப்பட்ட விவசாயம் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையுமே அந்த சந்திரன் கொடுக்கறது தான் வந்து ஒரு அமைப்பு. ஜூஸ் ஆகுது, வெள்ளை நிறம், சந்திரனுடைய வெள்ளை நிறம், பால், அதுக்காக டர்பன்டைனு பினாயில்னு வந்துடாதீங்க. குடிக்கக்கூடிய திரவம்னு தான் அதை வந்து ஒரு தெளிவாக சொன்னேன். குடிக்கக்கூடிய திரவம், உடனே டர்பன்டைனு பினாயில் கூட வெள்ளையாகத்தானே இருக்குது அப்படின்னு சொல்லிடக்கூடாது. வெள்ளையாக இருக்கின்ற குடிக்கக்கூடாத திரவங்கள் நீச்சச்சனின்னு வந்துடும். குடிக்கக்கூடாத திரவங்கள் சனி, அதனை எடுத்து வருகிற அமைப்பில் சொல்கிறேன். வெள்ளை நிறம், தந்தை தாய் சம்பந்தப்பட்ட, தாய் ஏற்கனவே செய்த தொழில்கள், பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இதே சந்திரன் சுக்கரனோடு சேர்ந்தபோது அழகு நிலையம்னு சொல்கிறோம் இல்லையா, பியூட்டி பார்லரில் வேலை செய்கிறாங்கள, முடிதிருத்தும் கலைஞருக்கு கூட சந்திரன் தான் வலுவாக இருக்க வேண்டும். அப்போ சந்திரன் முடிதிருத்தும் கலைஞர், அழகு சம்பந்தப்பட்டவைகள், பெண்கள் சம்பந்தப்பட்ட டீசெண்டானவைகள், பெண்கள் வெளியே போடும் ஆடைகள், பெண்கள் போடுகின்ற உள்ள ஆடைகள் சுக்கரன் வந்துடும். பெண்களின் ஆடைகள் அதே அப்படின்னாலும் சில விஷயங்கள்லாம் ஒரு ரெண்டுக்கு வித்தியாசமான விஷயங்கள் அந்தந்த ஜாதகத்தை பொறுத்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஆக பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அழகு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், காய்கறி பழம், பெரிய பெரிய பழமுதிர்ச்சோலை நடத்துகிறவங்கலாம் பார்த்திங்கன்னா சந்திரன் வலுத்தவர்கள், 10ஆம் இடத்தோடு 9ஆம் இடத்தோடு சந்திரன் தொடர்பு கொண்டவர்களாகத்தான் இருப்பாங்க. ஆக இந்த அமைப்புகள் எல்லாமே சந்திரனால் தரக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும். ஒரு வீடியோவில் வந்து எல்லாத்தையும் சொல்லிட முடியாது, பார்க்க பார்க்கத்தான் சில விஷயங்கள் வரும். முக்கியமான வேலை மட்டும் சொல்லுறேன். செவ்வாயின்னு வந்துட்டாலே மருத்துவர், கட்டிடங்கள், ரியல் எஸ்டேட்டு, கட்டிடம், மலை, மண், மலை சார்ந்த விஷயங்கள், கிரானைட்டு, கல், ஆற்று மணல், செவ்வாய், மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம்னு சொல்கிற இல்லையா. இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கும் அவர் தான், மருத்துவத்துக்கும் அவர் தான், சித்த மருத்துவத்துக்கும் அவர் தான், அக்குப்பஞ்சவருக்கும் அவர் தான். மருத்துவம்னு வந்துட்டாலே மெடிக்கல் ஷாப்னு வந்துட்டாலே விளையாட்டுன்னு வந்துட்டாலே செவ்வாய் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் அவர் வந்து மனுஷனை முன்னாடி வந்து நிறுத்துவார். செவ்வாய் அதிக சுகத்துவமாக இருந்தால் மருத்துவர், குறைந்த அளவுக்கு சுகத்துவமாக இருந்தால் கல்யாண சமயக்காரர். நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நெருப்பினால் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, லேத்து பற்ற கூட நெருப்பு தான், செவ்வாயும் சனியும் சேர்ந்தால் நெருப்பில் இரும்பு வச்சு சம்மண்டி அடித்து பண்ணுற வேலை செவ்வாயும் சனியும், ஒரு கூலிக்காரனாக இருக்கக்கூடிய சம்பந்தம். அதே நெருப்பு வேறு விதத்தில் சுக்கரனோடு சம்மந்தப்பட்டால் கல்யாணத்தில் சமையல் பண்ணுற, நெருப்பை வைத்து உணவை சமைக்கின்ற ஒரு வேலையாக வந்துவிடும். ஆக செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கட்டிடம், செவ்வாயின் முதன்மை காரகத்துவம் மருத்துவம், இரண்டாவது கட்டிடம், வாடகை வருமானம் கூட செவ்வாய் தான். செவ்வாய் அதிகமான சுகத்துவமாக இருந்தால் ஒருவர் நிச்சயமாக வாடகைக்கு பில்டிங்லாம் நிறைய கட்டி அதை விட்டு அதன் மூலமாக வருமானம் தேடக்கூடிய ஒரு நபராக இருப்பார். ஆகவே செவ்வாய் வலுத்தவர் சிகப்பு நிறமுள்ள பொருட்களை சம்பாதிப்பார். இதில் நிறத்தையும் நீங்கள் வைத்துக்கொள்ளணும். இறைச்சி செவ்வாய் கொஞ்சம் குறைந்த அளவு சுகத்துவமாக இருக்கும்போது ஆட்டை வெட்டி, கோழியை வெட்டி, மாட்டை வெட்டி, பன்னியை வெட்டி அந்த இறைச்சி கடையை வைக்கிறவராக இருப்பார். சிகப்பு நிறம், செங்கல் தொழிலில் ஒருத்தர், செங்கல் கட்டிடம் கட்டுவதற்கு சம்பந்தமான செங்கல் இருக்கு இல்லையா, அந்த செங்கல் தொழிலில் ஒருவர் இதாக இருக்கிறாரா, அவருக்கு 10ஆம் இடத்தோடு 2, 9, 11, 10ஆம் இடங்களோடு செவ்வாய் சுகத்துவமாகி அங்கே திக்பலமாகி சுகத்துவமாக இருக்குன்னு அர்த்தம். ஆக சிகப்பு நிறமுள்ள பொருட்கள், கட்டிடம் சம்பந்தப்பட்ட பொருட்கள், மலை சம்பந்தப்பட்ட பொருட்கள், டைல்ஸு, கட்டிடம் கட்டுவதற்கு தேவையான அனைத்து பொருட்களும்னு வச்சுக்கலாம். இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் அதில் வந்துடுது, மருத்துவம் வந்துடுது, விளையாட்டு, அந்த 4 பேசிக்கை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே செவ்வாய் என்னென்ன கொடுப்பார், சிகப்பு நிறம் உள்ளதுன்றது புரிஞ்சுக்கும். சரி, அடுத்து புதன். புதன் அறிவு சார்ந்தவர், ஜோதிடம் அவரோட தான். சாஃப்ட்வேர், இன்றைக்கு மிக மிக முக்கியமான சாஃப்ட்வேர், எழுத்து, நுண்கலைகள், ஓவியம், எழுத்து, நுண்கலைகள்,
பேப்பர் கம்ப்ளீட்டாக அந்த பேப்பர் சம்மந்தப்பட்டது, மீடியாவில் ரிப்போர்ட்டராக இருக்கிறது, மீடியா ஹவு டு ப்ரெசன்டேஷன் சொல்கிறோம் இல்லையா, சிறந்த பேச்சாளி, பேச்சு சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும், நகைச்சுவையாக பேசுதல், கன்சல்ட்டிங், தரகு கமிஷன் அவரோட தான், பேசியே கவுத்துறது, பேசி ஒருத்தரை வந்து முழுக்க கவுத்துறது வந்து புதனுடைய சம்மந்தப்பட்ட வேலை தான். பேசி பேசி வந்து சாமர்த்தியமாக பேசுதல் ராகுவோட அமைப்பாக இருந்தாலும் அதற்கு முதன்மை கிரகம் புதன் தான். ஆக புதன் வலுத்தால் ஒருவர் அறிவு சார்ந்த துறைகள் மூளையால் உபயோகப்படுத்துகிற சில விஷயம், வியாபாரி நல்ல வியாபாரியம் இவர் தான். இன்னும் ஒன்று இந்த செவ்வாய் இப்போ சொன்ன இல்லையா, அதில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரும் வரும், வியாபாரத்தில் அந்த அரிசி பருப்பு மளிகை கடை வைக்கிறீங்களே அது செவ்வாய் உள்ளது. அப்போ இங்கே புதன் வந்து நல்ல வியாபாரியை குறிப்பார், ஒரு வியாபாரத்திற்கு தேவையான பொறுமை, அடுத்தவரை வந்து கவர்ன்ற அளவுக்கு பேசுது, இதெல்லாமே புதனோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள். பேப்பரு, பிரிண்டிங்கு, அச்சுத்துறை, பத்திரிகைகளில் வேலை செய்கிறது, மீடியாக்களில் இருக்கிறது, நிருபராக இருத்தல், ஜேர்னலிஸ்ட்டு, எழுதுவதன் மூலம் சம்பாதித்தல், இயக்குவது, வசனகர்த்தா இயக்கம் அதாவது டைரக்டரு, சினிமா மீடியா இது போன்ற அமைப்புகள், மிக மிக முக்கியமாக சாஃப்ட்வேரு, வானவியல், வானவியல் சாஸ்திர நிபுணன், நிபுணன்னு பேர், அதிக புத்திசாலித்தனம் தேவைப்படுகின்ற அத்தனை விஷயங்களையும், ஜோதிடம் அத்தனை விஷயங்கள்லையும் புதன் வந்து உங்களை ஈடுபடுத்தி அந்த புதன் மூலமான ஒரு நல்ல அமைப்புகளை அவர் புதன் கொடுப்பார். அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு, குருன்னு வந்துட்டாலே சாஸ்திரம் தான், நேர்மையான விஷயங்களை சம்பாதிக்கிறவன்லாம் இதில் தான் இருப்பான், மஞ்சள் நிறம், ஜுவல்லரி, குருனால யார் சொல்லிக் கொடுக்குறவர் தானே, குருன்றவர் யார் சொல்லிக் கொடுப்பவர், அந்த குருவிற்கு ஏற்றார் போல சொல்லிக் கொடுக்கும் துறைகள் பணத்தோடே இருக்கிறது, மஞ்சள் நிறம் உள்ள பொருட்கள் ஜுவல்லரி வச்சிருக்கிறது, மஞ்சள் நிறம்னா மஞ்சள் ஈரோடு பக்கத்தில் போங்க, மஞ்சள் பணம் விவசாயம் பண்றாருல அவரும் குருவின் ஆதிக்கத்தில் தான் இருக்கிறார். இந்த மஞ்சள் நிறம்னு வந்துட்டாலே அப்படியே நீங்க அந்த அந்த இதுக்குள்ள கால்குலேட் போயிடணும், அப்படியே மஞ்சள்ல என்னென்ன கலர்கள் இருக்கு, தங்க என்ன கலர்ல இருக்கு, கவரிங் இருக்கும், தங்கத்துக்கு மட்டும் இல்லை கவரிங் நகை வைக்கிறதுக்கும் குரு தான் காரணம், தங்கத்தை தான் விற்பேன் தங்கத்தை தான் கொடுப்பேன்னு குரு சொல்றது இல்லை, மஞ்சள் நிறமுள்ள அத்தனை பொருட்களும் குருவின் ஆதிக்கத்தில் இருக்கின்றன. பெரிய பொருட்களை வித்த பெருசு பெருசா இருக்குதா எல்லாம், யானை குருவு தான், குருவின் வாகனம் இல்லையா, உலகின் மிகப்பெரிய உயிரினம் யானை, யானை உலகின் மிகப்பெரிய கடல் வாழ் உயிரினம் நீளத்தின்கள் அதுவும் குருவோட தான். ஆகவே குரு சம்பந்தப்பட்டவைகள் அவருடைய பெயரை கேட்டார் போல, குரு குரு இருளை அகற்றுபவர், குருன்ற குரு சமஸ்கிருத வார்த்தைக்கு குரு அப்படிங்கிற அந்த குருன்ற ரெண்டு எழுத்துக்கள்னு அர்த்தம்னா இருளை அகற்றுபவர்னு அர்த்தம், அதாவது ஒளியை தருபவர்னு அர்த்தம், ரெண்டு ஒன்று அர்த்தம் தான், ஒளியை தருபவர் அல்லது இருளை அகற்றுபவர், நேரடியான அர்த்தம் குரு, அந்த ரெண்டு குரு அப்படின்றதுக்கான சமஸ்கிருதத்துடைய அர்த்தம் என்னன்னா குரு என்பதற்கு இருளை அகற்றுபவர் அப்படின்னு அர்த்தம், அதை நம்ம வேற விதமாக புரிஞ்சுக்கணும்னா ஒளியை தருபவர்னு அர்த்தம். ஆக இருளை அகற்றுபவர் குரு, உங்கள் மனசில் இருக்கின்ற இருளை அகற்றி உங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை தீர்த்து வைப்பவர், டியூட்டர் எல்லா நிலைகளிலும், அவர் வாத்தியாராக இருந்தாலும் சரி, ஜோசியர் சொல்லிக் கொடுத்தாலும் சரி, வேறு எந்த கராத்தையை சொல்லிக் கொடுத்தாலும் சரி, எதை சொல்லிக் கொடுத்தாலும் அவர் குரு, அந்த சொல்லிக் கொடுக்கும் துறையில் இருப்பவர் குரு, வங்கித்துறையில் இருப்பவர் பணத்தை தன்னை சுற்றி பணக்கட்டுகளை வைத்துக் கொண்டிருப்பவர் கேஷியராக இருப்பவர், அவருடைய பணம் கிடையாது அடுத்தவர் பணத்தை எண்ணிக்கொண்டிருப்பவர், இன்னொன்று தனக்காரகன் அவர் தானே. ஆக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வட்டிக்கு கொடுத்தல், ஜுவல்லரி கடை நடத்துதல், கவரிங் நடத்துதல், மஞ்சள் நிறம் சம்பந்தப்பட்டவைகள், நேர்மையான முறைகளில் வெளியே தைரியமாக கௌரவமாக சொல்லிக்கொடக்கூடிய தொழில்களை செய்பவர்கள் அத்தனை பேரும், இன்னொன்று ஆன்மீகம் சம்பந்தப்பட்டவைகள், ஆன்மீகம் கோயில் வந்து பெரிய பெரிய கோயில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பெரிய பெரிய கோயில்களில் சுற்றி பித்தளை பாத்திரங்கள், வெண்கல பாத்திரங்கள், போட்டா படங்கள், சுவாமி திருப்பு சுவாமிகளுடைய சுவாமியுடைய திருவுருவ படங்கள்லாம் வைக்கிறாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே குருவின் ஆதிக்கத்தில் வருவாங்க. குரு சூரியன் சேர்ந்துட்டாலே, சனி சூரியன் சேர்ந்துட்டாலே ஆன்மீகத்துறை, இந்து ஆன்மீகத்துறை வந்துடும், ஆன்மீகம் வந்துவிடும். கோவில் பூசாரிகள், குரு பாபத்து முடிஞ்சால் மாந்திரிகமும் வரும், குருவும் ராகவும் சேர்ந்தால் மாந்திரிகம், கோவில் பூசாரிகள், ஆன்மீகத்தை வைத்து பிழைப்பு நடத்துபவர்கள். ஆக குரு சம்பந்தப்பட்ட அத்தனையுமே இப்படி வந்துடும். அடுத்து சுக்கிரன், சுக்கிரன்னு வந்த உடனே உங்களுக்கு பெண்கள் ஞாபகம் தான் வரணும், சுக்கிரன் பெண்கள், காமம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காமம் சம்பந்தப்பட்ட உள்ளாடைகள், மர்ம உறுப்புகளை சுற்றி அணியக்கூடிய ஆடைகள் அத்தனை விஷயங்களும் சுக்கிரன் தான், பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். பெண் சுக்கிரன் ஒவ்வொரு கிரகத்துக்குரிய முக்கியமான காரகத்துவங்கள் அப்படியே டக்கு 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 டக்குன்னு ஞாபகம் வந்துடணும். பால் வெள்ளை நிறமுள்ள பொருட்கள், மில்க் ஒயிட், மில்க் ஒயிட் வெள்ளை நிறமுள்ள பொருட்கள், சொகுசு விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள், கப்பல், ஆடம்பரம், ரெசர்ட்டு, லாட்ஜிங்கு, மேன்ஷனு, சிற்றுண்டி விடுதி, டிராவல்ஸு, பெண்கள் உபயோகப்படுத்துகின்ற அத்தனை விஷயங்களும், ஃபேன்சி ஸ்டோர்,
இந்த காதல கழுத்துல அதுல இதில் போடுறாங்க. பெண்கள் தேவையில்லாமல் எதுனா தன்னை அழகுபடுத்தி கொண்டிருக்கிற அத்தனை விஷயங்களும் பெண்களை சுற்றி, பெண்களை அதிகமாக வைத்து நடத்தும் நிறுவனங்கள், ஆடைகள், டெக்ஸ்டைல்ஸ் ஆடைகள், கார்மெண்ட்ஸ். ஒரு கம்பெனியில் 1000 பேர் வேலை செய்கிறாங்க லேடிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. 10 பேர் மெக்கானிக் மட்டும் வேலை செய்வோம், ஆம்பளை 1000 பேர் லேடிஸ் வந்து ஒர்க் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. அவருக்கு வந்து இப்போ சுக்கிரன் மிக அதிக வலுவாக இருக்கிறதுன்ற அர்த்தம். ஆகவே சுக்கிரன் வலுத்து விட்டால் பெண்கள், பெண்களை சம்பந்த பெண்கள் சம்பந்தப்பட்டவைகள், சுக்கிரனின் நிறமான பால்வெண்ணெய் நிற, பால்வெண்ண வெண்மை நிற சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அப்படியே அவருக்கு இதாக இருக்கும். உள்ளாடைகள் சம்பந்தப்பட்டது, வெள்ளி வெள்ளை நிறம் இல்லையா, தங்கத்திற்கு அவரை சொன்னேன் இல்லையா, வெள்ளி நிறம், வெள்ளை நிறம் சம்மந்தப்பட்டதில் வெள்ளியும் வந்துடும். அப்போ அந்த வெள்ளி சம்மந்தப்பட்டது, வெள்ளி நகை செய்தல் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இதில் வந்துடும். அதனை அடுத்து வந்து அடுத்து சுக்கிரனுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சனி. சனின்னா சொல்ல குச்சப்படும் தொழில்கள்னு சொல்லுவேன். அழுக்கு நிலைமைகள் இருக்கிற இப்போ இந்த சுக்கிரன் வலுத்தவன் அழுக்கே ஆமாம். சுக்கிரன் வலுத்துட்டா அவன் ரொம்ப சொகுசாக இதாக ஷைனிங்காக பளபள பளபளன்ட்டு மடிப்பு கலையாத சட்டை போட்டுக்கிட்டு, மடிப்பே கலையாது. ஒரு சட்டை மடிப்பு கலைஞ்சிச்சுன்னா தூக்கி போட்டு இன்னொரு சட்டையை போட்டுருவார். எதிலும் சொகுசாக, கவர்ச்சியாக, தன்னை வெளிப்படுத்துபவராக. ஆனால் சுக்கிரன் பெண்ணுக்கு வலுத்தா அவர் வந்து தன்னை வேறு விதமாக வெளிப்படுத்துபவராக இருப்பார். ஆணுக்கு சுக்கிரன் வலுத்தால் அவர் தன்னை அழகுபடுத்தி அது இயல்பாகவே கொஞ்சம் கலையாமல் இருப்பார். இயல்பாகவே சுக்கிரன் வலுத்தவர்கள் அழகாக கலையாக இருப்பார்கள். அந்த எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் அவங்களுக்கு பொருந்துன்ற மாதிரி இருப்பாங்க. ஆகவே சுக்கிரன் வந்து அழகு, சினிமா, கலை அப்படின்னு வந்துடும். அழகு, சினிமா, கலை, அழகுபடுத்தி கொள்வதிலுள்ள அத்தனை விஷயம். மேக்கப்புனாலே சந்திரனும் சுக்கிரனும் தான், மேக்கப்புனாலே சுக்கிரனும் சந்திரனும். அடுத்து சனி அழுக்கு, சுக்கிரனுக்கு நேர் எதிரானவர், அழுக்கு நிலைகளில் இருக்கிறவர். குறிப்பாக சொல்லப்போனால் வீட்டிலிருந்து அயன் பண்ண வெள்ளை சட்டையை போட்டுட்டு ஒர்க் ஷாப்புக்கு போனோடனே சட்டை தூக்கி அப்படி கழட்டி மாட்டிட்டு அவருடைய அழுக்கு சட்டையை வச்சுக்கிட்டு கார் கடியில் ஒருத்தர் படுத்துக்கிறாரு, பஸ்ஸு கடியில் படுத்துக்கிறாரா, மெக்கானிக்கா சனி வளர்த்துருக்கிறாருன்ற அர்த்தம். சனி இரும்பு, பழைய இரும்பு, சொல்ல கூச்சப்படும் தொழில்கள், டாய்லெட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆசிட்டு, குடிக்கக்கூடாத திரவம், பெட்ரோல் குடிக்கக்கூடாத திரவம், தார் கருப்பு நிறமுள்ள பொருட்கள், பெட்ரோலின் தார் எதுலேருந்து வருது, பெட்ரோல்லேருந்து வருது. கடலுக்கு நடுவே பெட்ரோல் பெட்ரோல் கிணறுகள் இருக்கு இல்லையா, அந்த பெட்ரோல் கிணறுகளில் வேலை செய்கிற தொழில் அமைப்புகள் அத்தனையும் சனியோடது. கருப்புன்னு வந்துட்டாலே அப்படித்தான், சீட்டிங்கு கொஞ்சம் வரும், புள்ள நரித்தனம், சீட்டிங்கு, மெதுவாக செய்யும் தொழில்கள். சனின்னு வந்துட்டாலே ஸ்லோ, செவ்வாயின்னு வந்துட்டால் ஸ்பீடு, சனின்னு வந்துட்டால் ஸ்லோ. செவ்வாய் மோட்டார் ரேஸ் போடுறவர், சனி வந்து மெதுவாக சைக்கிள் ஓட்டுற போட்டி வைப்பாங்கல்ல அது சனி. ஒருத்தன் காரில் வேகமாக போகிறான்னா செவ்வாயின் ஆதிக்கத்தில் இருக்கிறான், ஒருத்தன் சைக்கிளை மெதுவாக ஓட்டுறான்னு சொன்னால் அது வந்து சனியின் ஆதிக்கத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். சொல்ல கூச்சப்படும் தொழில்களில் அத்தனை தொழில்களும் வந்துவிடும். நிதானமான தொழில்கள், ஆட்டோமொபைல், இரும்பு சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும். ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சுருக்கிறாரா, சனிதான். இரும்பு சம்மந்த பழசு, பழசை வாங்கி விற்கிறாரா, ஓல்டு யூஸ்டு கார்ஸ், ஸ்கிராப் எடுக்கிறது, அத்தனையும் அப்படியே சனியோடது. சனி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அப்படியே கொண்டு வந்துடலாம். இந்த இந்த காரகத்தை உங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அப்படியே கடை கடன் வந்துடும். அடுத்து ராகு. ராகு வந்து ஒரு ரெண்டும் கட்டான் கிரகம், கேதுவும் அப்படித்தான், ராகும் அப்படித்தான், போகக்காரகன். ராகுவின் மிக மிக முக்கியமான வேலை என்ன, சாதுரியமாக பேசுதல், சாதுரியமான ஒரு விஷயங்கள்ல. இன்னொன்று ஞானத்தை வெளிப்படுத்துதல் ராகு, மாந்திரிகம், ஞானத்தை வெளிப்படுத்துதல், மறை பொருட்கள் அறிதல், மறை பொருட்கள் அறிதல், தெரியாத விஷயங்களை இது பண்ணுறது, ஒரு எதையுமே வந்து ஒரு நளினமான வகையில் வெளிப்படுத்துதல், பாட்டி பாட்டி விஷயங்கள், தாத்தா பாட்டி இவர்களுடைய விஷயங்கள். ராகுன்றது வந்து எந்த கிரகத்தோடு சேருகிறதோ, எந்த வீட்டில் இருக்கிறதோ, அதை வைத்து தான் நம்ம வந்து அடுத்ததை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும். விஷப்பாம்பு, ராகு பாவத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் விஷப்பாம்புகள், விஷங்கள், குறிப்பாக பாம்பு, சர்ப்பகிரகம்னு தான் சொல்லப்படுது. ஒருவருடைய அடிக்கடி ஒருத்தர் ராகுவை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாலே, அவர் பாம்பை பார்க்கிறார், சர்ப்பங்களை பார்க்கிறார்னாலே அவருக்கு வந்து ராகு கேதுக்கள் ஏதோ பாவத்துவமாக இருக்கிறதுன்ற அர்த்தம். ஆக இந்த அமைப்பில் ராகு வந்து வளையம் போன்ற விஷயங்கள், சுற்றி சுற்றி ஒரே இடத்துல வருகின்ற விஷயங்கள், பெண்டலம், ஒரு செக்கு வருது, செக்கு செக்கு மாடு இருக்குல்ல, இந்த செக்கு மாடு என்ன பண்ணுது, அதே நடந்து சுற்றி சுற்றி ஒரே இடத்துல வட்டத்திற்குள் அப்படியே போய் கொண்டு இருக்கின்ற விஷயங்களை ராகு ஓடுது. சில விஷயங்களை கொஞ்சம் நுணுக்கமாக சொல்லுவேன், கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். ராகு என்னென்ன பண்ணுவார், சாதுரியமாக ஏமாற்றுதல், தான் ஏமாந்தது தெரிந்தும் பரவாயில்ல அவர் ஏமாத்தினாலும் எனக்கு நல்லது தான் பண்ணார் அப்படின்ற ஒரு சாதுரியமாக ஏமாற்றுதல் ராகுவிற்கே உரிய குணம். எதையும் வந்து இன்னொன்று ராகு சுகத்துவமான பயங்கர ஹானஸ்டாக கொடுக்கும்,
அது ஒன்று. ராகு சுபரோட வீட்டில் உட்காந்து சுபருடைய அமைப்பில் இருந்தாருன்னா ஒரு பயங்கர ஹானஸ்ட்டை நான் வந்து எதையும் சரியாகத்தான் செய்வேன், நேர்மையான முறையில் செய்வேன் அப்படின்றதையும் கொடுத்துருவார். அதனால தான் அந்த பச்சோந்தி கிரகம்னு சொல்கிறோம். ஆகவே ராகுன்னு வந்தவுடனே நீங்கள் சாதுரியமாக பிழைக்கும் வழிகள், மாந்திரிகம், இது போன்ற விஷயங்கள், லேசாக ஆன்மீகம், மறைபொருள் சாஸ்திரம், மறைபொருள் சாஸ்திரம், ராகுதச அந்நிய மொழி கற்றல், வேறு இடங்களில் வெளிதேசம், அது ரொம்ப முக்கியம். வெளிதேசம் பரதேச வாசம் ராகுவோடது. வெளிதேசம், வெளிதேசத்தில் அமைப்புகள், தூர இடங்களால் லாபம், இத்தனை விஷயங்களையும் ராகு கொடுப்பார். வெளிநாட்டில் அந்நிய மொழி கற்க வைப்பார், இன்னும் ஆங்கிலத்தை ஆங்கிலத்தில் இருக்க வைப்பார், இதுவும் இருக்க வைப்பார். என்ன, உருது முஸ்லீம்ஸ், இஸ்லாமியர்கள், அந்நியர்கள், ராகுன்னு வந்துட்டாலே இஸ்லாமியர்கள் அந்நியர்கள் அப்படின்னு வந்துடும். சுருக்கமாக தான் சொல்ல முடியும். ஏதாவது ஒரு இதில் அந்த காரகத்துவங்களை சொல்லும் போது சொல்கிறேன். இப்போ தொழில் அமைப்புகள் தான் உங்களுக்கு இதை சொல்லியிருக்கிறேன். காரகத்துவங்களை பொது விடியாவாக போடுகிறேன். அடுத்து இவர் கேது. கேது வந்து மாதா மகன் என்று சொல்லப்படக்கூடிய கேது. கேதுடைய ஞான காரகன், கேதுனாலே ஆன்மீகம் தான், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அவர் இருக்கின்ற வீட்டின் அதிபதியை போல பலன் தருவார் அப்படின்றதுனால சில நிலைகளில் ராகுவிற்கு நேர் எதிரான சில விஷயங்களை தருவார். கிறிஸ்தவ மிஷினரிகள், ராகு வந்து இஸ்லாமிய கிரகத்தை குறித்தால் இவர் வந்து கிறிஸ்தவ மிஷினரியை குறிப்பார். கிறிஸ்தவ மிஷினரிகள், கிறிஸ்தவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்நிய நாடு, கேது இருக்கின்ற அமைப்பிற்கேற்றார் போல ஒரு சேரிக்குள் போகும் நிலைமை அப்படின்னு சொல்லுவார். அதாவது நம்ம வந்து இந்த ஒரு சுத்தம் இல்லாத இடம், அழுக்கான இடங்கள், இதுக்கான இடங்கள், சனியை போல் அப்படியே லேசாக சில விஷயங்களை செய்வார். சேரிக்குள் போகும் இடங்கள், கேதுவே சில நேரங்களில் எலக்ட்ரிக்கல், கேதுவும் சில நேரம் எலக்ட்ரிக்கல், சவுண்ட் சர்வீஸ் வைக்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்பீக்கர், பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்து சவுண்ட் சர்வீஸ் வைக்கிறாங்க, அதெல்லாம் கேதுவுடைய ஆதிக்கம். அதுக்காக கேது முதன்மை கிரகம் அல்ல, கேது வந்து துணை கிரகமாக தான் வரும். மருத்துவத்தின் துணை கிரகம் கேது தான். மருத்துவர் ஒரு அக்குபஞ்சர், இரண்டாம் நிலை மருத்துவம், சித்த மருத்துவம், அக்குபஞ்சர் அந்த மாதிரி இருந்தால் இரண்டாம் நிலை மருத்துவம், இதெல்லாம் கேதுவோடது. கேதுவுக்கும் மாந்திரிகம் இது உண்டு. முது முக்கியமாக கேது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மிஷினரிஸு, இப்போ இவங்க பெரியவர் சத்குரு இருக்கிறார் இல்லையா, சத்குரு அவருடைய சம்பந்தப்பட்ட யோகா, அந்த யோகா பெரியவர் ஜக்கி அவர்கள், சத்குரு அவர்கள் வந்து அந்த இது மாதிரியான நடத்துகிறாங்க இல்லையா, மிஷினரிஸ் நடத்துகிறாங்க இல்லையா, அது மாதிரியான அமைப்புகளில் வேலண்டியராக வேலை செய்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் கேது ஓடுது. அது மாதிரி இடங்களில் வேலண்டியராக போகிறது, யோகா மாஸ்டராக இருக்கிறது, யோகாவை கற்றுக் கொடுப்பது, இந்து மதம் சம்பந்தமான விஷயங்கள், அனைத்து மதம் சம்பந்தமான விஷயங்களை பரப்புதல், அத்தனைக்கும் வந்து கேது ஒரு காரணமாக இருப்பார், ஞான காரணமாக இருப்பார். ஆகவே சதீஷ், நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஓரளவுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இது வந்து தொழிலுக்கான காரக அமைப்புகள் மட்டும்தான். இன்னும் வேறு சில வேறு பொது வீடியோக்களில் நிச்சயமாக 9 கிரகங்களுடைய ஒட்டுமொத்தமான காரகத்துவங்களை தனித்தனியாக பேசுவோம். அப்படி பேசி இப்போ ஒரே வீடியோவாக பேசாமல் சூரியன் சந்திரன் தனித்தனியாக பேசி ஒரு பொது வீடியோ போடுவோம். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.